राइट, कंबाइंड स्टैटिस्टिकल सबऑर्डिनेट सर्विस। இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி உங்களுக்கு தெரியும், அதை பற்றி நான் எல்லாமே நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதில் மூணு போஸ்ட் இருக்கும், அந்த மூணு போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்ஸ் படித்தவங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க மூணுக்கும். பட் அதில் அந்த அதிக வேக்கன்சி உள்ளதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எல்லாமே எலிஜிபிள். ஸோ நீங்கள் பிஎஸ்சி மேத்ஸாக இருக்கலாம், பிஏ எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், அல்லது பி ஸ்டாட் அல்லது பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கலாம். நார்மலாக அந்த மூணு பேப்பரில், மூணு சப்ஜெக்ட் பேப்பர், இந்த மூணு சப்ஜெக்ட் பேப்பரில் நீங்கள் எது வேணாலும் எடுக்கலாம். இதே மாதிரி தான் அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்றது நடக்கும். அதுக்கும் இதே தான், எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஎஸ்சி மேத்ஸ் இவங்க மட்டும்தான் எலிஜிபிள். புள்ளியியல், உதவி புள்ளியியல் ஆய்வாளர் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன்ஸ், சரிங்களா? ரைட். இதில் இப்போ நீங்களே வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்திருப்பீங்க சில பேர், ஏன்னா அந்த டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும், சார் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எடுக்கலாமா? சில பேர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, சார் நான் ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க, இன்றைக்கூட ஒருத்தர் கேட்டாங்க, ஒரு கேர்ள் நினைக்கிறேன், சார் நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ நான் பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிருக்கேன், எக்கனாமிக்ஸ் எடுக்கலாமா சார் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் எடுக்கலாம், அதில் நீங்கள் நல்லா பண்ணி நீங்கள் ஃபுல் ஸ்கோர் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே பிஏ லெவலில் இருக்கும், சரிங்களா? கிராஜுவேஷன் லெவலில் இருக்கும். அதுக்கு நீங்கள் மேத்ஸில் வந்து, மேத்ஸ்லேயும் வந்து ஓரளவு நீங்கள் ஃபுல்லாக எடுக்கலாம், பட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். நீங்கள் நிறைய நிறைய படிக்கணும், சிலபஸ் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அதே மாதிரி தான். எல்லாத்துலேயும் நீங்கள் யூனிட் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்பேர் டு மேத்ஸ் கம்பேர் பண்ணும்போது ரிலேட்டிவ்லி கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம், சரிங்களா? ரைட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அங்கே நீங்கள் டைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து மூணு, நீங்கள் எந்த பேப்பர் எடுத்தாலும் அதுக்கு காமனாக எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய ஒரு சிலபஸை மட்டும்தான் இன்றைக்கி எடுக்க போகிறேன், சரிங்களா? அது நீங்கள் எக்கனாமிக்ஸாக இருந்தாலும், அதுக்கப்புறம் மேத்ஸாக இருந்தாலும், இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தாலும் காமனாக சிலபஸில் இருக்கக்கூடிய பேப்பர் ஒன்றில் இருக்கக்கூடியது. பேப்பர் டூ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அப்படியே குரூப் ஒன்னோட சிலபஸ், குரூப் ஒன், குரூப் டூ அதோட இருக்குல்ல அந்த சிலபஸ், சரிங்களா? இப்போ ஜென்ரலாக பேசிக்காக டவுட் இருந்தால் கேளுங்க. முத்துச்செல்வி, சார் நான் என்ன மேஜரில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அந்த சப்ஜெக்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு முத்துச்செல்வி சொல்கிறாங்க. சார் எந்த மேஜரில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அந்த சப்ஜெக்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். அப்படி இருந்தது அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஆனால் அந்த மாதிரியா நீங்கள் மற்றவங்க கேட்டிருப்பாங்களே, டிஎன்பிஎஸ்சியில் கேட்டதுக்கும் டிஎன்பிஎஸ்சியில் மெயில் அனுப்பிச்சு கேட்டதுக்கும் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் சிலருக்கு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலை, டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அந்த டோல் ஃப்ரீயில் சிலசமே குழப்பறத ஆன்சர் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி நீங்கள் எடுக்கலாம், ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து அந்த சப்ஜெக்ட் படித்தாங்கல்ல அவங்களுக்கு தான் நான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டாக வேறு யாராவது அது மாதிரி பேசுனீங்களா? ட்ரை பண்ணுங்கள். ரைட். இப்போது நீங்கள் மேத்ஸ் எடுத்தாலும் சரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை எக்கனாமிக்ஸ் எடுத்தாலும் சரி, ஸோ அது மூணுலேயுமே இருக்கக்கூடிய சில சிலபஸ் தமிழில் கொடுங்க. இல்லைங்க, சிலபஸ் தமிழில் கிடையாதுங்க, நீங்கள் தமிழ் படித்திக்கணும். இப்போ மேத்ஸ்னால் ஒன்லி கிளாஸஸே இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் மேத்ஸ்லாம். சிஎன்பிஎஸ்சியில் என்ன சப்ஜெக்ட் வேணாலும் சூஸ் பண்ணலான்னு தான் சொல்கிறாங்க. கரெக்ட், முத்துச்செல்வி கேட்டுக்கோங்க, என்ன சப்ஜெக்ட் வேணாலும் சூஸ் பண்ணலாங்கிறது தான் நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது. ஐ ஆஸ்ட் டிஎன்பிஎஸ்சி, தே செட் வி கேன் சூஸ் எனி ஆஃப் த சப்ஜெக்ட், அருண் ஜோஸ், நீங்களும் பேசிக்கோங்க, எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எடுக்கலாம். கண்டிப்பாக மேத்தமேட்டிக்ஸ், ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாருமே இருப்பீங்க இதில், சரிங்களா? நான் தனியாக மேத்தமேட்டிக்ஸ்க்கு மட்டும் சொல்ல முடியாது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் சொல்ல முடியாது, சரிங்களா? பட் வி டேக் ஹேண்டில் கிளாஸஸ் இன் ஆல் யூனிட்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ்,
ஐயோ எக்கனாமிக் தமிழ் ட்ரான்ஸ்லேட் சார் சிலபஸ் ஓகே இருந்ததுன்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. எக்கனாமிக்ஸில் டாப் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா அந்த சிலபஸை நீங்கள் பார்க்கணும் சரிங்களா. அந்த சிலபஸ்ங்கிறது ஒரு யூஜி சிலபஸ். ஐ கம்ப்ளீட்டட் பிஎஸ்சி மேத்ஸ் வித் அலைடு பேப்பர் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். கண்டிப்பாக போஸ்ட் ஒன் எலிஜிபிளா, போஸ்ட் ஒன் எலிஜிபிள், போஸ்ட் ரெண்டும் எலிஜிபிள். நீங்கள் மேத்ஸ் சிலபஸ் பிஎஸ்சி தேர்ட் இயர் புக் படித்தா போதுமா? தேர்ட் இயர் மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இருக்குது சரிங்களா. சிலபஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இருக்குது. நான் ஐடிட் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் சரிங்களா. ரைட் ஓகே. ஸோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே மெயினாக கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னாலே மெயினாக மேத்ஸை பொறுத்த வரைக்கும், மேத்ஸை பொறுத்த வரைக்கும் கிளாஸஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி மேத்ஸுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் சொல்கிறேன் நான், அந்த டெக்ஸ்ட் புக்ஸ் தான் முக்கியம். இது மற்ற சப்ஜெக்ட் மாதிரி ஹிஸ்ட்ரியோ அந்த சப்ஜெக்ட் மாதிரி கிடையாது. நோட்ஸ் அப்படின்றது மேத்ஸை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் நோட்ஸ் ரொம்ப முக்கியம், டெஸ்ட்டு முக்கியம், அதுக்கப்புறம் நிறைய டெக்ஸ்ட் புக்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸோட பிடிஎஃப் முக்கியமான சில எந்தெந்த புக்கை ரெஃபர் பண்ணணுமோ அதோட பிடிஎஃப் வந்து வி கேன் சென்ட் யூ சரிங்களா. எக்கனாமிக்கும் எடுக்கிறோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு கிளாஸ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆப்ஷன் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். கண்டிப்பாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து மேத்தமேட்டிக்ஸ் கண்டிப்பாக உண்டு, எக்கனாமிக்ஸ் கண்டிப்பாக உண்டு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு நிறைய பேர் எடுத்தால் மட்டும்தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் உண்டு. கண்டிப்பாக மேத்ஸ் உண்டு, எக்கனாமிக்ஸ் உண்டு. மேத்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும்தான் கிளாஸஸ் இருக்கும். ஸோ நானும் கிளாஸஸ் எடுப்பேன், மேத்ஸ் கிளாஸஸ். இன்னொரு ஐஐடி ஃபேக்கல்ட்டி இருக்காரு, அவரும் கிளாஸஸ் எடுப்பார். நான் கிளாஸ் எப்படி ஜாயின் பண்ணும் அந்த டீட்டெயில் தான் அப்புறம் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ வந்து மூணுலேயுமே இருக்கக்கூடிய ஒரு ஒரு டாபிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். மூணுலேயுமே இருக்குது, மூணு சிலபஸ்லேயும் இருக்குது. நீங்கள் வந்து எந்த சிலபஸ் எடுத்தாலுமே அது எக்கனாமிக்லேயும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு இது பார்க்குறோம் என்ன அப்படின்னா, மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. Measures of Central Tendency. இதுக்கு தமிழ் என்ன அப்படின்னா மையப்போக்கு அளவைகள் அப்படின்னு பேர். மையப்போக்கு அளவைகள், Measures of Central Tendency. ஸோ இதுதான் டாபிக், மையப்போக்கு அளவைகள். ஸோ இது நீங்கள் சிலபஸில் பார்த்தீங்கன்னா மேத்ஸ் நீங்கள் மேஜர் எடுத்தாலும் அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வரும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு மேஜர் எடுத்தாலும் அதுலேயும் இருக்குது. அடுத்து எக்கனாமிக்ஸ் எடுத்தாலும் எக்கனாமிக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மூணு யூனிட் வந்து கிட்டத்தட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும், அதில் இருக்குது, நீங்கள் சிலபஸில் பார்க்கலாம். ரைட், மேத்ஸ் க்வெஸ்சன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பிஜிடிஆர்பி லெவலில் இருக்குமா அப்படின்னா யூஜி லெவலில் இருக்கும் சரிங்களா. ஸோ யூஜி லெவலில் இருக்கும். பிஎஸ்டிஎம் லேடிஸ் ஹெச்எம் ஃபோன் தர மாட்டுறாங்க சார், அதை கண்டுக்காதீங்க சரிங்களா. ஃபோன் தரலைன்னா விட்டுருங்க, அது ஒரு பெரிய, அதை வச்சு உங்களுக்கு ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. நிறைய ஹெச்எம் தர மாட்டாங்க, அது லேடிஸ் ஹெச்எம் வந்து உங்களுக்கு தரவே மாட்டாங்க. அடுத்து நான் எம்எஸ்சி மேத்ஸ் முடிச்சிருக்கேன், மூணு போஸ்ட்டுக்கும் எலிஜிபிளா சார்? கண்டிப்பாக எம்எஸ்சி மேத்ஸ் முடித்தா மூணு போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள் சரிங்களா. அடுத்து வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நீங்கள் யூஜியில் படிச்சிருக்கணும் ஃபஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மேத்ஸ் வந்து இதே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸில் டீட்டெயில்டு அந்த சிலபஸை வச்சு நல்ல டீட்டெயில்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ விச் சப்ஜெக்ட் இஸ் ஈஸி டு கவர் வித் இன் ஷார்ட் பீரியட் ஆஃப். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல, நீங்கள் யாருக்கு இது இந்த எக்ஸாமினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிசி சிலபஸில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க அப்படின்னா, டிஎன்பிசி சிலபஸில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருக்கிறவங்க மேத்ஸ் மற்ற சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் அதாவது அந்த மெயின் பேப்பர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். பிஎஸ்சி மேத்ஸ் பேப்பர் ஒன் எக்கனாமிக்ஸ் சூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். பிஎஸ்சி மேத்ஸுக்குன்னு எவ்வளோ போஸ்ட் அப்படின்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். மேபி அதை நார்மலைசிங் பண்ணலாமா? அவங்க நார்மலைசிங்னா நம்ம மேத்ஸில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கலாம் க்வெஸ்சன்ஸ், அதனால் அந்த நார்மலைசிங் ஃபேக்டர் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது மேத்ஸ் எடுத்தவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அதை நார்மலைஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இது என்ன சப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். அது டிஎன்பிசியில் ஏற்கனவே நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நீங்களும் ஒரு தடவை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மெயில் அனுப்பிச்சிட்டிங்களா, அந்த மெயிலுக்கு ரிப்ளை வந்துருச்சுன்னா அதை பத்திரமா வச்சு எங்க அவ்வளோதான்.
ஓகே ரைட். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிலாம் அதுக்கு எலிஜிபிளே கிடையாது. என்ன நீங்கள் அதோட கூட என்ன முடிச்சிருந்தாலும் எலிஜிபிளே கிடையாது ரைட். ஸோ இப்போ நான் சப்ஜெக்ட் நேரடியாக வந்துடுறேன் சரிங்களா. வேறு உங்கள் டவுட்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்றத அப்புறம் சொல்லுங்கள் சரிங்களா ரைட். ஸோ மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மையப்போக்கு அளவைகள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு மெயினான புக் வந்து பார்த்தீங்கன்னா குப்தான் கபூர் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பேசிக்கான புக்கு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய புக்ஸ் இருக்குது, நான் அதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குப்தான் கபூர். 2 மந்த்ஸில் மேத்ஸ் சிலபஸ் படிச்சிடலாமா அப்படின்னா படிக்கணும், படிச்சிடலாம் நினச்சிங்கன்னா ரைட். ஸோ மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மையப்போக்கு அளவைகள் அப்படிங்கிறது என்ன. அதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது புள்ளியியல். அதை பற்றி கொஞ்சம் பேசிக்காக சொல்லிடலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து டீலிங் வித் என்னதுன்னா குவான்டிட்டி, குவான்டிடேட்டிவ் டேட்டா. குவான்டிடேட்டிவ் டேட்டா அப்படின்னா என்னதுன்னா என்ன அளவைகளை வந்து டீல் பண்ணக்கூடியது. இதே எழுத்தளவை, இது பண்பளவைகளை டீல் பண்ணக்கூடியது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டீலிங் வித் எனது டேட்டா. டேட்டா அப்படிங்கிறது வந்து தரவுகள் அப்படின்னு பேர். அதோட சிங்குலர் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த வாட் இஸ் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா மையப்போக்கு, சென்டரை பற்றி படிக்கக்கூடியது. அப்போது வாட் ஆர் த அந்த சென்டர்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆவரேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவரேஜஸ், வாட் ஆர் த மெயினாக மூணு வகையான ஆவரேஜ் என்ன தெரியுமா? மூணு வகையான ஆவரேஜ் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாமே எக்ஸாமில் உங்களுக்கு கேட்பாங்க, ரொம்ப முக்கியமான ஏரியா அது. வாட் ஆர் த 3 types ஆஃப் ஆவரேஜஸ், மூன்று விதமான சராசரிகள் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாத்துக்குமே பேர் சராசரிகள் அப்படின்னு பேர். ஸோ அதுக்கு என்ன பேர் அப்படின்னா மீன். மீன் 2 வந்து மீடியன். ஸோ 3 வந்து பார்த்தீங்கன்னா மோட். மீன் அப்படின்னா மீனா என்னது, மீன் என்பது மீன், மீனை நார்மலாகவே அந்த சராசரி, சராசரியில் முக்கியமாக சராசரி சொல்லுவோம், இடைநிலை. மோடு அப்படின்னா முகடு. ஸோ இது மூணுமே எலிஜிபிள். எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் எலிஜிபிளா அப்படின்னு கேட்குறீங்க, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது. பிஇ பண்ணிட்டு பிஎஸ்சி மேத்ஸ் முடித்தேன் எலிஜிபிளா? பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிருந்தா போதும், நீங்கள் அதுக்கு முன்னாடி பிஇ பண்ணீங்களா எம்இ பண்ணீங்களா முக்கியம் கிடையாது, பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சிருக்கணும் அவ்வளோதான் ரைட். இப்போ வாட் இஸ் மீன், மீடியன், மோட், இது மூணுக்குள்ள ரிலேஷன் என்னது அப்படிங்கிறது கேட்பாங்க. இப்போ இங்கே உள்ள யாருக்காவது அந்த ஃபார்முலா தெரியுமா சொல்லுங்க. வாட் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் மீன், மீடியன், மோட்? இந்த ரிலேஷன் வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. வாட் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் மீன், மீடியன், மோட்? யாருக்கா தெரியுமா இந்த ரிலேஷன் பிட்வீன்? சும்மா தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, டைப் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கேயே படிச்சிருப்பீங்க நீங்கள். இந்த ரிலேஷன் பிட்வீன் ஆல் சேமா ரைட். இப்போ வர ஆல் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க, கரெக்ட். ஆல் சேம் தான். எப்போ தெரியுமா சேம் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லக்கூடியது சிமெட்ரிக்கலாக இருந்தால் எல்லாமே சேம், சிமெட்ரிக்கலாக இருந்தால் எல்லாமே சேம். ஆனால் நான் ஏ சிமெட்ரிக்கல் அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து சேம் கிடையாது சரிங்களா. சிமெட்ரிக்கலாக இருந்தால் எல்லாமே சேம், பட் நார்மலாக எப்போவுமே சிமெட்ரிக்கலாக இருக்காது சரிங்களா. ஸோ அப்போது வாட் இஸ் த ரிலேஷன், மீன் இஸ் ஈக்குவல் டு மீனுக்கும் மீடியனுக்கும் மோடுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. ஸோ வாட் இஸ் த ரிலேஷன் மீன், மீடியன், மோட்? மோட் இஸ் ஈக்குவல் டு, வெரி குட், மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இதுதாங்க சரிங்களா. ஸோ இது வந்து முக்கியமான ரிலேஷன், இது முக்கியமான ஃபார்முலா. மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். ஸோ இது எப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இப் த டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் சிமெட்ரிக்கல். சிமெட்ரிக்கல்னால் என்ன அப்படின்னா அதெல்லாம் சமச்சீரான பரவலாக இருந்தால். எப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும் அப்படின்னா சமச்சீராக இருக்கும். சிமெட்ரிக்கலாம் நமக்கு தெரியும், சிமெட்ரிக்கலாம் இப்படி இந்த மாதிரி இருக்கும், ஒரு இது போட்டு இப்படி பெல் ஷேப்பில் இருக்கும்.
இந்த மாதிரி இந்த பக்கம் என்ன இருக்கோ அது இந்த பக்கம் இருக்கும். சிமெட்ரி நம்ம படிச்சிருக்கோம்ல, சமச்சீர் அந்த அச்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மீன் இஸ் ஈக்குவல் டு மீடியன் இஸ் ஈக்குவல் டு மோட். அப்ப நீங்க கேர்ஃபுல்லா இருக்கும், எக்ஸாம்பிள் கேட்பாங்க, ஒரு சமச்சீர் பரவலில் மீன் என்பது 25 மோடு எவ்வளவுன்னு கேட்பாங்க, மோடும் 25 தான். ஆனா கொஞ்சம் ஏசிமெட்ரிக்கல், சிறிது சமச்சீரற்ற ஒரு பரவலில், பரவல்னா டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ வாட் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் மீன் மீடியன் மோட் அப்படின்னா, மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் - 2 மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் ரிலேஷன், ஸோ திஸ் ரிலேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேத்தமேட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பை பிஆர் விட்டல், சரிங்களா? ஸோ விட்டல் அப்படிங்கிற அந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடும் கிட்டத்தட்ட. நீங்கள் எந்த சிலபஸ் கேட்குறீங்க அதை? மேத்தமேட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எந்த சிலபஸ், வெங்கட வனாடியன், சரிங்களா? எது கேட்குறீங்க, பிஎஸ்சி மேத்ஸ் கேட்குறீங்களா, இல்லை வந்து நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெயின் பேப்பர் கேட்குறீங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்கல் அட்வான்ஸ்டு மேத்தமேட்டிக்ஸ்னு ஒரு புக் இருக்குது, இப்போ அட்வான்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது படிச்சிங்க அப்படின்னா அட்வான்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும், மேத்தமேட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கணும், பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் படிக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் வரும். இந்த மாதிரி 4 புக் இருக்கும், அந்த 4 புக்கும் சிலபஸை நீங்கள் பார்க்கணும். பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸுக்கு, மேத்தமேட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு பிஆர் விட்டல் போதும். பிஆர் விட்டல் வந்து டோட்டல் சிலபஸை கவர் பண்ணும். அதுக்கு நீங்கள் அந்த விட்டலில் இருக்கக்கூடிய எல்லா சிலபஸும் கவர் பண்ண தேவையில்லை, எது சிலபஸில் இருக்குதோ அதை மட்டும் கவர் பண்ணிங்கன்னா போதும், சரிங்களா? இப்போதைக்கு இதில் எந்த கிளாஸஸுமே கிளாஸ் ரூம் கிளாஸஸ் கிடையாது, நாம் இப்போ கிடையாது. நம்ம ஏற்கனவே 2010 நம்ம கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம், 2010 ஆன்லைன் கிளாஸஸ் தான். சிலது ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும், கிளாஸ் ரூம் கிளாஸஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்லி எல்லாமே நிறைய வந்து ஆன்லைனில் தான் போயிட்டுருக்கோம், சரிங்களா? ஸோ அதனால் நோ கிளாஸ் ரூம் கிளாஸஸ், ஒன்லி ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும்தான். என்ஓசி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணும் போதே வாங்குறமா, எப்போவுமே என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து, என்ஓசிங்கிறது நீங்கள் வாங்க தேவையில்லை, எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணிடுங்க, துறை ரீதியாக நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க, நான் அந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுங்க, அவ்வளோதான். எப்போ நம்ம செலெக்ஷன் முடிச்சுட்டு கவுன்சிலிங் முடிச்சிட்டோ இல்லை இன்டர்வியூ சமயத்துலையோ அப்போ தான் கேட்பாங்க, அப்போ மட்டும் நம்ம சப்மிட் பண்ணால் போதும், சரிங்களா? இந்த இப்போ வகுப்பு எல்லாம் அட்டன் பண்ணுங்கள், வகுப்பு அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து அந்த வாட்ஸ்அப்பில் ஏற்கனவே நீங்கள் அனுப்பிச்சிருப்பீங்க, அந்த வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் ஃபீ இதெல்லாம் வரும். அப்படி இல்லைன்னா அந்த நம்பரை திரும்ப நோட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபீஸும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், 9840433955. இதில் உங்களுக்கு மெசேஜ் வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் அனுப்ப வேணாம், வராதவங்க மட்டும். இப்போ புதுசாக இங்கே அட்டன் பண்ணுறீங்க, நான் இந்த நம்பரில் எனக்கு வாட்ஸ்அப் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நம்பரில் வாட்ஸ்அப் அனுப்புங்க, சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க, சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி. இந்த நம்பரை எப்போவுமே சேவ் பண்ணி வச்சுக்கிங்க, அப்டேட்ஸ் வரணும்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணால் தான் வரும், நாங்கள் இண்டிவிஜுவலாக வந்து அது வந்து ப்ராட்காஸ்ட் மூலம் அனுப்புகிறோம். ஸோ அதனால் அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு 9840433955. ஓகே, ரைட். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அனதர் நேம் இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னா புரியலை, டிஃபர் ஈக்குவேஷன், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸுக்கு அனதர் நேமா? தமிழில் கேட்குறீங்களா? மேத்ஸுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குங்க, நான் எல்லாமே சொல்கிறேங்க உங்களுக்கு. இப்போ எல்லாமே இதெல்லாம் கம்பைண்டாக இருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ கிவ் ஒன் சஜஷன் டூ விச் சப்ஜெக்ட் இதர் மேத்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிகாஸ் மை டிகிரி இஸ் மேத்ஸ், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் போத் இன் மேத்ஸ். மேத்ஸ் ரெஃபரன்ஸ் புக் அது, நீங்கள் தான் ரிப்பீட் பண்ணணும். ஸோ அதை நம்பர் ரிப்பீட் பண்ண சொல்கிறீங்களா, 9840433955. போர்டு தெரியுதுல்ல, சில பேர் கேட்குறீங்களே திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, எல்லாம் கேட்குது தானே, போர்டு தானே இருக்கேன், அப்புறம் என்ன? ஓகே. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக் சப்ஜெக்ட்டு அடுக்கிறவங்களுக்கு எக்ஸாமுக்கு ஒன் மோர் டைம் ரெஃபரன்ஸ் புக் சொல்லுங்கள். ஸோ ஒன் மோர் புக்கா, அதாவது என்னென்னா விட்டல்னு ஒன்று இருக்குது மேத்தமேட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், குப்தா அண்ட் கபூர் அப்படின்னு இருக்கு, குப்தா அண்ட் கபூர் மேத்தமேட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்புறம் அட்வான்ஸ்டு மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, நான் அப்புறம் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன், சரிங்களா? டீட்டெயில்டாக உங்களுக்கு மெசேஜே பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ என்கிட்ட கேட்காதீங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். எக்கனாமிக்ஸுக்கு தமிழ் மீடியம் புக்குங்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியோட எக்கனாமிக் கைடு மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கோங்க, தமிழ் மீடியம் புக்குனா. மேத்ஸ் சிலபஸ் கம்ப்ளீட்டாக நீ போன் பண்ணிடும், நான் எம்எஸ்சி மேத்ஸ் கம்ப்ளீட் சார், தேர்ட் போஸ்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, அதுக்கு இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியுமா தெரியலைங்க. அது என்ன கம்ப்யூட்டர் நாலேஜ் சர்டிஃபிகேட் தனியாக கேட்குறாங்களா எம்எஸ்சி மேத்ஸ்? நீங்கள் அப்படியே கேட்டால் கூட அந்த போஸ்ட்டுக்காக எதுக்கு ஒரி பண்ணிக்கிறீங்க, சரிங்களா? மற்ற போஸ்ட் இருக்கேன், கம்ப்யூட்டர் நாலேஜ் சர்டிஃபிகேட் தனியாக இருந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க.
ஓகே பேப்பர் ஒன் மேத் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டா எக்கனாமிக் பெஸ்ட்டா? பேப்பர் ஒன் மேத்ஸ் சார், மேத்ஸா எக்கனாமிக்ஸா அப்படின்னா, ஒரு பிஎஸ்சி மேத்ஸ் படித்தவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் மேத்ஸ் படித்தீங்கன்னா மேத்ஸ் நல்லா பண்ணலாம், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் மேத்ஸ் தான் நான் சொல்லுவேன். பாரதிதாசன் யூனிவர்சிட்டி புக் ஓகே, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி புக் ஓகே, பட் நார்மலாக சிலபஸை நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா சிலபஸ் எல்லாமே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி புக்கு சிலபஸாக இருக்கும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி புக்ஸ் சார், திரும்ப புக்ஸை டெக்ஸ்ட் புக்ஸை பற்றி கேட்காதீங்க. டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள், இந்த நம்பருக்கு நான் வாட்ஸ்அப் அனுப்புகிறேன். மேத்ஸுக்கு என்ன, ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு என்ன, எக்கனாமிக்ஸ்க்கு என்ன, அதனால் இங்கே யாரும் டைப் பண்ணாதீங்க, வேறு ஏதாவது கேளுங்க. டெக்ஸ்ட் புக்ஸ் மே அது பற்றி கேட்காதீங்க. ஓகே ரைட். ஸோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, இப்போ மேத்ஸ் சிலபஸ் எடுத்து பாருங்களேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பி ஸ்டாட், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் பாருங்கள், அப்படியே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட சிலபஸோட கோயின்சைட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. க்வெஸ்சன் பேப்பர் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக கேள்விகள் தமிழிலும் இருக்கும், ஆங்கிலத்திலும் இருக்கும், அதில் எந்த மாற்றம் கிடையாது. மேத்ஸ் அப்ளை பண்ணணுமா, மேத்ஸ் வித் ஸ்பெஷல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு அலைடு சப்ஜெக்டாக இருந்தாங்கன்னா மேத்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு இருக்கலாம். சரியா சார், ஸ்க்ரீன் ஃபில்ஸ் தெரிய மாட்டேங்குது. ஸ்க்ரீன் தெரியுமே, ஓகே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பாருங்க, நீங்கள் சேட் பண்ணும்போது ஸ்க்ரீன் தெரியா, சரிங்களா? ஓகே இப்போ நம்ம இங்கே வந்துடுவோம். ஸோ வாட் இஸ் இப்போ மீன், இங்கே நிறைய விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீன் அப்படின்னா என்ன, சராசரினா என்ன அப்படின்னா. ஸோ நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நோட்டேஷன், எக்ஸ் போட்டு பார் போடுவாங்க, எக்ஸுக்கு போட்டு பார் போட்டாங்க அப்படின்னா அதை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த நோட்டேஷன் வந்து சிக்மா, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சிக்மா சாட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, சாட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நீங்களே சாட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் தானே. அதனால் இப்போ எதுவும் டைப் பண்ணாதீங்க, நான் கேட்கும்போது, நான் க்வெஸ்சன் கேட்கும்போது மட்டும் டைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டைப் பண்ணாதீங்க, யூ ஜஸ்ட் லிசன் டு த கிளாஸ். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்கிறது அப்படின்னா சிக்மா. அப்போது இப்போ டிஸ்ட்ரிபியூஷன், இப்போ அந்த டேட்டாக்கெல்லாம் எப்படி இருக்கும், தரவுகள் அப்படின்னா எக்ஸ் ஒன்னு இருக்கும், எக்ஸ் டூன்னு இருக்கும், எக்ஸ் த்ரீன்னு இருக்கும். இது வந்து சில ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ், ஒரு வகுப்பில் என் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, என் ஸ்டூடெண்ட்ஸோட மதிப்பெண்கள் வந்து எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ, எக்ஸ் த்ரீ, எக்ஸ் ஃபோர் அப்படின்னு எக்ஸ் என் இருக்கு. அப்போது மீன் கண்டுபிடிக்கணும், இவங்க எல்லாத்துக்கும் மீன் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திஸ் இஸ் சிக்மா எக்ஸ்ஐ டிவைடட் பை என். ஸோ அப்போ சராசரி என்பது என்ன அப்படின்னா, சராசரி என்பது என்னதுன்னா மொத்தத்தையும் கூட்டிட்டு எத்தனை எண்ணிக்கை இருக்கிறதோ அதை வந்து வகுக்கணும். ஸோ இதுதான் வந்து சராசரி. ஸோ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் சரா. ஸோ இதுதான் சராசரியோட ஃபார்முலா. இது வந்து எப்போ அப்படின்னா, இந்த மாதிரி சிம்பிள் ரா டேட்டாவாக இருந்தால் மொதல் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயமெல்லாம் இருக்கும். அப்போ இது இந்த சிலபஸ்ன்றதுனால சொன்னேன், பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் சில பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு வரணும். நான் சொன்னேன் டேட்டா அப்படின்னு சொன்னேன். இந்த தரவுகள் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விதமானது இருக்குது முக்கியமானது. இதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் தான் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட், டிஸ்கிரீட்க்கு ஆப்போசிட் என்னது, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ். டிஸ்கிரீட் கண்டினியூஸ். ஸோ டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் அப்படின்னு இருக்கும். டிஸ்கிரீட் அப்படின்னா என்னது அப்படின்னா, கண்டினியூஸ்னா என்னது அப்படின்னா தொடர்ச்சியான பரவல், தொடர்ச்சியானது. டிஸ்கிரீட் அப்படின்னா என்னதுன்னா தொடர்ச்சியற்றது. இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் வாங்கிட்டது. அப்போது அது என்ன தொடர்ச்சி அற்றது அப்படின்னா என்னதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில மதிப்பு பார்த்துங்க, இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு வகுப்பில் பத்தாவது வகுப்பு மாணவர்கள் மதிப்பெண், பத்தாவது வகுப்போட மாணவர்கள் மதிப்பெண் அப்படின்னா, இப்போ ஒரு 344 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கடுத்த மதிப்பெண் என்னது 345 தான் இருக்கும், அதுக்கப்புறம் 346 தான் இருக்கும். ஒரு கண்டினியூட்டி இருக்காது, இடையில உள்ள நம்பர்ஸ் எல்லாமே எடுக்காது. அதில் 344.5 யாரோட மதிப்பெண்ணாகவும் இருக்காது, சரிங்களா? 345.5 வந்து யாரோட மதிப்பெண்ணாகவும் இருக்காது.
346.5 வந்து யாரோட மதிப்பெண்ணையும் யாரோட மதிப்பெண்ணாவும் இருக்காது. இது பத்தாவது படிக்கக்கூடிய மதிப்பு மாணவர்களின் எடை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ மினிமம் ஒரு பத்தாவது படிப்பாளர் 30 கிலோ இருக்கிறார் அப்படின்னா, அதிகமாக ஒருத்தர் பத்தாவது படிக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 90 கிலோ இருக்கிறார் அப்படின்னா, கண்டிப்பாக 30 கிலோலேருந்து 90 கிலோக்கு வரைக்கும் எல்லா மதிப்புகளையும் எடுக்கும். எல்லா மதிப்புகளுக்கும் யாராவது ஒருத்தர் இருப்பார். இந்த மதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, இந்த மதிப்பை எடுக்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்ல இஃப் அ டிஸ்ட்ரிபியூஷன் டேக் எனி வேல்யூ அப்படின்னா அது வந்து கண்டினியூஸ். ஒன்லி சர்டன் வேல்யூஸ், சில மதிப்புகளை மட்டும்தான் எடுக்கும், எல்லா மதிப்புகளையும் எடுக்காது. அதாவது எல்லாம் தொடர்ச்சியாக எடுக்காது. தொடர்ச்சினா அப்படி நம்ம ரியல் நம்பர்ஸ் ரியல் லைன் சொல்லுவாங்கல்ல, அந்த ரியல் லைன் வந்து ஃப்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து கண்டினியூஸ், அப்படி இல்லைன்னா தொடர்ச்சி, சரிங்களா? ஸோ அப்போ இந்த எடை, டெம்பரேச்சர் எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸாக இருக்கும். டெம்பரேச்சர் எல்லாமே கண்டினியூஸாக இருக்கும். ரைட். இன்னொருத்தர் கேட்குறாரு, இப்போ நீங்கள் இன்னொரு ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னா, இங்கே நீங்கள் மேத்ஸ் இதை படிக்கிறீங்க அப்படின்னா, இதே சிலபஸ் தான் அடுத்த நோட்டிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர்னு வரும். அது ஒரு நல்ல போஸ்ட்டு, புள்ளியியல் ஆய்வாளர் போஸ்ட்டுக்கு. அதுக்கும் நீங்கள் தான் எலிஜிபிள். அதுக்கும் இதே மாதிரி சிலபஸ் தான் இருக்கும். 2 மாதத்தில் கடிக்க முடியுமானா? கண்டிப்பாக முடியும். அது உங்கள் கையில் தான் இருக்கு. ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து ஒன்லி பிஜி ஃபர்ஸ்ட் கிளாஸ் எலிஜிபிளாக அது இருந்துச்சுன்னா, என்ன நோட்டிஃபிகேஷன் என்ன இருக்கோ அதை பாருங்கள். ஓகே, ரைட். இப்போ எதுவும் கொஸ்டின் கேட்காதீங்க, நான் டாபிக் போகிறேன். ஸோ திஸ் இஸ் டிஸ்கிரீட், திஸ் இஸ் கண்டினியூஸ். அப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்கிரிப்டாக ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய மார்க்ஸ், மார்க்ஸுங்கிறது எப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்ஐன்னு சொல்லுவோம். இப்போ தான் நான் சொன்னேன் எக்ஸ்ஐனா என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்ஸ்ஐனா ஐ வந்து வேரிஸ் ஃப்ரம் 1 to n, நேச்சுரல் நம்பர். இந்த எக்ஸ்ஐ மதிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எஃப்ஐன்னு இருக்கும். எஃப்ஐ அப்படின்னா என்னதுன்னா ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா என்னது? அலைவன். எக்ஸ்ஐங்கிறது என்ன மதிப்பெண்ணா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு சேலரியாக இருக்கலாம், என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் எக்ஸ்ஐ. இது வந்து எஃப்ஐ. இப்போ பாருங்களேன், ஒரு நம்ம 10th mark எடுத்தீங்களே, 10th mark வந்து ஒரு வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 100, அடுத்து 100 to 200, அடுத்து 200 to 300, அடுத்து 300 to 400, அடுத்து 400 to 500. 500 தான் அதிகபட்ச மதிப்பெண். ஒரு வகுப்பில் எத்தனை பேர் இருக்காங்க? 0 to 100 எடுத்த ஒரு 2 பேர், இது வந்து ஒரு 3 பேர், இது வந்து ஒரு 12 பேர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர், 4 to 50 எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 பேர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம். அப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க, கூட்டினீங்கன்னா 13 + 1 = 53 பேர். அப்போ அந்த வகுப்பில் உள்ள மாணவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 53 பேர். இதான் என்னது அப்படின்னா சிக்மா எஃப்ஐ. இப்போ சிக்மா எஃப்ஐ இஸ் ஈக்குவல் டு 53. இது வந்து வகுப்பில் மாணவர் எண்ணிக்கை. அப்போ இந்த 2 தான் என்ன தெரியுமா? 0 to 100 எடுத்தவங்களோட மதிப்பெண் 2, 100 to 200 எடுத்தவங்க மதிப்பெண் 3, 200 to 300 எடுத்தவங்க 12, 300 to 400 எடுத்தவங்க இது. இப்போ ஒருத்தனோட மதிப்பெண் வந்து 315. அவன் எத்தனை பேத்துல ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். 315 அப்படிங்கிறவன் எத்தனை பேத்துல ஒரு ஆளா இருப்பான்? டைப் பண்ணுங்க. 315 mark ஒருத்த எடுத்திருக்கிறான், சரிங்களா? அவன் எத்தனை பேத்துல ஒரு ஆள் அப்படின்னா 15 பேத்துல ஒரு ஆள். இப்போ இதுல ஏதாவது ஒரு டவுட் வரணுமே உங்களுக்கு, வருதா வரலையா? இதை பார்த்த உடனே, இந்த இன்டர்வல்ல பார்த்த உடனே ஒரு டவுட் வரணுமே. இன்டர்வல், இதெல்லாம் இன்டர்வல்னு சொல்லுவாங்க. இன்டர்வல்ல 2 வகம். என்ன டவுட் உங்களுக்கு வரணும், வரலைன்னா இப்ப நான் சொல்றேன் பாருங்க, சரிங்களா? இப்ப என்ன அப்படின்னா, ஒருத்தன் ரஞ்சித் கேட்குற, ஒருத்தன் 300 மதிப்பெண் எடுத்தானா அவன் எங்க இருப்பான் அப்படிங்கிற டவுட் வரும். வருமா வராதா? 300 மதிப்பெண் எடுத்தானா எங்க இருப்பான் சொல்லுங்க பார்க்கலாம். 300 மதிப்பெண் எடுத்தவன் எங்க இருப்பான்? ஏன்னா இங்க 200 to 300 போட்டிருக்கோம், 300 to 400 போட்டிருக்கோம். ஸோ இன்டர்வல்ல 2 இன்டர்வல் உண்டு. இது வந்து இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வல்னு பேர்.
அப்போ 200 to 300ங்கிறது எதை குறிக்குது தெரியுமா? 200 to 300ங்கிறது எதை குறிக்குது தெரியுமா? 200 மற்றும் அதற்கு மேல், ஆனால் 300க்கு கீழ். 200 or more but less than 300. அப்போ 300 மதிப்பெண் எடுத்தவன் எங்க இருப்பான் அப்படின்னா 15 பேத்துல ஒரு ஆளா இருப்பான். 100 மதிப்பெண் எடுத்தவன் எங்க இருப்பான் அப்படின்னா 3 பேத்துல ஒரு ஆளா இருப்பான். சரிங்களா? சோ அப்போ இதுக்கு பேர் என்ன? இந்த இங்க கொடுத்திருக்க இன்டர்வல் எப்படிப்பட்ட இன்டர்வல் அப்படின்னா, திஸ் இஸ் கால்ட் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வல். இன்டர்வல்லே நிறைய இருக்கு, இதெல்லாம் நான் பேசிக்ஸ்ல வரும், பேசிக்ஸ் நம்ம சொல்லிட்டு இது பண்ணுவோம். இப்போ நான் ஒரு இது டாபிக் எடுக்கணுமேங்கிறதுக்கு எடுக்கிறேன். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே இதெல்லாம் பேசிக்ஸ்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வருவோம். எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வல் இது தமிழ்ல என்ன அப்படின்னா, உள்ளடங்கா பிரிவு இடைவெளி. நீங்க நல்ல சீரியஸா அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அந்த போஸ்ட் வாங்கிடலாம். ஆனா சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணணும். எஸ்பெஷலி யாருக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, டிஎன்பிசி ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு அட்வான்டேஜ். இப்போ பிஎஸ்சி மேத்ஸ் ரெகுலராக முடிச்சவங்களோ, இல்லை மேத்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களோ, இல்லை பிஜிடிஆர்பி எழுதுறவங்களோ, பிஜிடிஆர்பி எழுதுறவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜ்னா, நான் இந்த ஜிஎஸ் அவங்களுக்கு தெரியாது, ஜிஎஸ் படித்தா மட்டும்தான் புரியும். இப்போ நீங்கள் ஏற்கனவே ஜிஎஸ்லாம் படித்து வச்சுருக்கீங்க, இப்போ மேத்ஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ். ஸோ உள்ளடங்கா பிரிவு இடைவெளி. உள்ளடங்கு அப்படின்னா என்னதுன்னா, 200 சேர்த்துருக்குப்பாங்க, 300 சேர்த்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுதான். அப்போது இந்த மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன், எம்லேருந்து என் வரைக்கும் ஒரு இன்டர்வல் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி தெரியுமா? இது வந்து அப்போ இதில் இருக்கக்கூடிய வேல்யூ ஒரு எக்ஸுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, திஸ் எக்ஸ் வந்து எம்மை விட பெருசாக இருக்கும், ஆனால் ஸ்ட்ரிக்ட்லி என்னை விட என்னவாக இருக்கும், சின்னதாக இருக்கும். இப்போ புரியுதா? அப்போது 400 மதிப்பெண் எடுத்தவன் எங்கே இருப்பான்? 400 மதிப்பெண். இப்போ ஆம்பிக்யூட்டியே இருக்காது. ஆம்பிக்யூட்டின்னு என்னது, இங்கே வைக்கிறதா அங்கே வைக்கிறதா அப்படிங்கிற அந்த குழப்பமே இருக்காது. அப்போ 400 மதிப்பெண் எடுத்தவன் எங்கே இருப்பான்னா, 21 பேரில் இருப்பான். இப்போ இன்னொரு டவுட் வரும் உங்களுக்கு, சார் அப்போ 500 மதிப்பெண் எங்கவங்க எங்கே சார் இருப்பான் அப்படின்னா, ஆம்பிக்யூட்டியே இல்லையே, வேற எங்கேயுமே 500 இல்லையே, அப்போ கடைசி இன்டர்வல்ங்கிறதுனால அந்த 500 எங்கே தான் சேர்த்துருவாங்க, இதுலேயே சேர்த்துருவாங்க. ஸோ 500க்கு அடுத்த இன்டர்வல் கிடையாது, 500 எடுத்தாலும் அவனும் 21 சேர்த்துருவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இன்டர்வல் மெத்தட். அலைவன் இதுக்கு பேர், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் அலைவன் பரவல்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல இதுதான் நம்ம எழுதுவோம், அலைவன் பரவல், அல்லது இங்கிலீஷ்ல என்ன சொல்றதுன்னா ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சரிங்களா? கிளாஸ் வந்து இன்டராக்டிவா இருக்கும், நான் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். சரிங்களா? நான் எப்போ டவுட்ஸு ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது டவுட் பண்ணால் போதும், சும்மா நீங்கள் எல்லாத்துக்கும் டவுட் அடிச்சுக்கிட்டே இருக்க வேணாம். எப்போ டவுட் வருது, ஒரு டாப்பிக்கோ ஒரு இதோ முடித்த பின்னாடி, ஒரு ஒரு ப்ராப்ளமோ முடித்த பின்னாடி இதில் ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் டவுட் அடித்தா போதும். சரிங்களா? ஒவ்வொரு வகுப்பு எடுக்கிறதும் இந்த வகுப்பு எடுத்ததை அப்படியே PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி, சரிங்களா? ஸோ உங்களுக்கு அப்படியே PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கிடச்சிடும். ஃபுல் ஸ்க்ரீனும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஃபுல் ஸ்க்ரீன்றது ஆப்ஷனை வச்சுட்டு தான் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணணும். டவுட்டுன்னு போகும்போது நீங்கள் வச்சுட்டு போகணும். இப்போ போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஜூம் அவுட்டும் இருக்கும் பாருங்க. சரிங்களா? ரைட். ஸோ அப்போது இது பார்த்துட்டோமா? ஸோ இது வந்து தொடர்ச்சி அட்டன் பார்த்தோம், அதுக்கப்புறம் இதான் மீன். அப்போது மீனில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கம்பைன்டு மீன் ஒன்று இருக்குது. சரிங்களா? கம்பைன்டு மீன், அது என்ன கம்பைன்டு மீன் அப்படின்னா, ஒரு கிளாஸ்லேயும் N1 persons இருக்கிறாங்க. இந்த N1 persons மீன் வந்து X1 bar. N2 persons இருக்கிறாங்க, அந்த N2 persons இருக்கிறாங்க தெரியுங்களா, அவங்களோட N2 persons இருக்கிறாங்க, அவங்களோட மீர் வந்து பார்த்தீங்கன்னா X2 bar. அப்போ வாட் இஸ் த கம்பைன்டு மீன் ஆஃப் X bar? இது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களின் சராசரி மதிப்பெண், ஒரு வகுப்பில் உள்ள மாணவிகளின் சராசரி மதிப்பெண் கொடுத்துட்டு வகுப்பின் சராசரி மதிப்பெண் கேட்பாங்க. அப்போ என்னன்னா, N1 X1 bar + N2 X2 bar
divided by n1 plus n2. So this is the answer. It is combined mean. Orunginainda sarasari. Combined mean appdinu solvanga. Orunginainda sarasari appdinu solagiri. இந்த கிளாஸோட பிடிஎஃப் சென்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக. ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்ச உடனே அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடும் சரிங்களா? அது எல்லாமே இது பிடிஎஃப் ஆகிடும். அப்போ இந்த நோட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும், நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். எப்போவுமே டவுட் இருக்கும்போது இதை ரெஃபர் பண்ணிக்கணும். நோட்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். கிளாஸில் நோட்டோ கையில் வச்சுக்கிட்டு தான் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும். கிளாஸ் லைவ் கிளாஸஸ் உண்டு. இந்த லைவ் கிளாஸ் நமக்கு எப்போவுமே உண்டு. நான் திரும்ப சொல்கிறேன், 2010 லைவ் கிளாஸஸ் உண்டு. லைவ் கிளாஸஸ் நீங்கள் முடியலை, அட்டன் பண்ண முடியலைன்னா ரெக்கார்டிங் கிளாஸ் இருக்கும். அதனால் எந்த கிளாஸும் உங்களுக்கு மிஸ் ஆகாது. வகுப்பறை தான் மிஸ் ஆகிடும் கிளாஸ். இன்றைக்கி எடுத்த கிளாஸ் உங்களுக்கு மிஸ் ஆகிடும் இல்லைன்னா. யாராவது ஸ்டூடெண்ட்ஸோட நோட்ஸ் தான் வாங்க முடியும் சரிங்களா? ஆனால் இது அப்படி கிடையாது. அந்த கிளாஸஸே பார்க்கலாம், ரெக்கார்டிங்கும் பார்க்கலாம். லைவ் ஆஸ் வெல் அஸ் ரெக்கார்டிங். ரெக்கார்டை எப்போ வேணாலும் பார்க்கலாம். 24/7 எந்த டயத்தில் வேணாலும் சார்க்கலாம். ரைட். பிஎஸ்டிஎம் இப்போ தேவையா அப்படின்னா, பிஎஸ்டிஎம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இங்கே அப்ளை பண்ணால் போதும். இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் கேட்க மாட்டாங்க. பட் அதில் கொடுத்துருந்தாங்கன்னா பாருங்கள், பிஎஸ்டிஎம் இப்போயே எடுக்கணும், அந்த பிஎஸ்டிஎமோட நம்பரு அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தேங்க சரிங்களா? அதில் என்ன நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்கோ அதை பாருங்கள் கரெக்டாக. சரி, இஸ் கிளாஸ் ஒன்லி ஃபார் ஹூம்? நோ, இந்த கிளாஸ் வந்து எல்லாத்துக்குமே. இப்போ நான் எடுக்கிறது வந்து எக்கனாமிக்ஸ் எடுத்தாலும் சிலபஸில் இருக்குது. நீங்கள் என்ன சிலபஸை பார்க்கல? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தாலும் சிலபஸில் இருக்குது, மேத்ஸ் எடுத்தாலும் சிலபஸில் இருக்குது சரிங்களா? இப்போ நான் எடுக்கிறது காமன் பேப்பர் ஒன்றில் என்ன எடுத்தாலும் இருக்கக்கூடிய பேப்பரை தான் பார்க்குறேன். எடுத்து பாருங்கள். அதுக்கு பேர் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி இருக்கும், டிஸ்பர்ஷன் இருக்கும். டிஸ்பர்ஷன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா பரவல் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவல் அளவைகள், அதில் தான் மீடியன், அதில் தான் இது ஒரு ரேஞ்சு, குவார்டைல் டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இதெல்லாம் நீங்கள் படித்தது தான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூணுலே இருக்கும். இந்த போஸ்ட்டே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட போஸ்ட் தானே. அதனால் எக்கனாமிக்ஸ் எடுத்தாலும் பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக தெரியும். மேத்ஸுக்கு தனியாக தான், எல்லாம் தனியாக கிளாஸ் தான். இப்போதைக்கு மேத்ஸ் கிளாஸ் உண்டு, எக்கனாமிக்ஸ் கிளாஸ் உண்டு. மேத்ஸ் கிளாஸ் வந்து உண்டு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிளாஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்றத பொறுத்து தான் சரிங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிளாஸஸ்க்கு நோ கேரண்டி நவ். மேத்ஸ் கண்டிப்பாக உண்டு. ஆல் 9 யூனிட்ஸ் வில் பி ஹேண்டில். ஓகே ரைட். இது வந்து கம்பைன்டு மீன். அடுத்து வந்து இப்போ நான் சும்மா ஒரு பேசிக் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது இன்னும் டீட்டெயிலாக நம்ம கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வாட் இஸ் வாட் அப்படிங்கிறதா சொல்லிட்டு போகிறேன். டீட்டெயில்டாக, ரொம்ப டீட்டெயில்டாக எடுக்கலை நான். இடைநிலை, இடைநிலைக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இப்போது என் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த என் ஐட்டத்தை வந்து அசெண்டிங் ஆர்டர்லையும் எழுதலாம், அல்லது டிசெண்டிங் ஆர்டர்லையும் எழுதலாம். ரெண்டுலேயுமே எழுதலாம், அசெண்டிங் ஆஸ் வெல் அஸ் டிசெண்டிங். எழுதின பின்னாடி என் பிளஸ் 1/2 ஐட்டம் தான். இதுதான் இதோடைய இடைநிலை. பேப்பர் 2 உண்டுங்க. பேப்பர் 2ங்கிறதா டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 ஓட சிலபஸ். பேப்பர் 2ம் உண்டு, பேப்பர் 1ம் உண்டு. பேப்பர் 2 காமன் ஃபார் ஆல். பேப்பர் 2க்கு மட்டும் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், பேப்பர் 1க்கு மட்டும் ஜாயின் பண்ணுறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம். இல்லை ரெண்டுமே, பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே வேணும்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். என் பிளஸ் 1/2 ஐட்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீடியன் கேட்பாங்க, இந்த மாதிரி 1.5 17 5.5 √4 0.5 3. இதுக்கு இது கண்டுபிடிங்க, இதுக்கு மீடியன் கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஃபைண்ட் த மீடியன். 7 நம்பர் இருக்கு, இதுக்கு கண்டுபிடிங்க மீடியன். மீடியன் என்ன அப்படின்னா நம்பரெல்லாம் ஏறு வரிசையில் எழுதலாம், அல்லது இறங்கு வரிசையில் எழுதலாம். எழுதி எது நடுவில் இருக்கோ அதுதான் மீடியம், அதுதான் இடைநிலை என்பது. கண்டுபிடிங்க. நோட்டு வச்சுட்டு தான் கிளாஸை அட்டன் பண்ணணும். நோட்டு இல்லாமல் கிளாஸே அட்டன் பண்ணக்கூடாது. சொல்லுங்க, வாட் இஸ் ஆன்சர்? கிளாஸ் ஒன்று இந்த ஒரு 2 days ஸ்டார்ட் ஆகிடுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 days இந்த வாரத்தில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ரெண்டு பேப்பருக்கும் செப்பரேட் கிளாஸ்.
வேற வேற கிளாஸ், எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ன்றது வேற, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்ஸ் கிளாஸ்ன்றது வேற, பேப்பர் ஒன்னுங்கிறது வேற, பேப்பர் டூங்கிறது வேற. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் இதை ஏறு வரிசையில் எழுதணும். அப்போ ஏறு வரிசையில் எழுதுறது அப்படின்னா, வாட் இஸ் அ வேல்யூ ஆஃப் ரூட் ஃபோர், நான் ரூட் டூ போகிறதுக்கு ரூட் ஃபோர் போட்டேன் சரிங்களா. ஸோ இதை வந்து சரி பரவாயில்ல, இங்கே ரூட் டூ போகணும்னு நினச்சேன், ரூட் ஃபோர் போட்டேன், ஓகே நோ ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எனது 0.5, அடுத்து வந்து 1.5, அடுத்து 2, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 5.5, அடுத்து 17. ரூட் டூங்கிறது 1.414 கரெக்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அப்போ மீடியன்கிறது எதுனா இடைநிலை, இதுதான் மீடியன். இதே மீடியன் வந்து ரெண்டு இடையில வந்து ரெண்டு நம்பர் வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடாக இருக்குது, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நடுவில் ரெண்டு வரும். அப்போ ரெண்டு வந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டில் ஆவரேஜ் இருக்கும். இங்கே ஒன்றே ஒன்று தான் வந்துருச்சு, பிரச்சனை இல்லை. சப்போஸ் இங்கே வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 ஐட்டம் இருக்கிறதுனால நடுவில் 1-1 ஐட்டம் இருக்கும். இதே 8 ஐட்டம் இருந்துச்சுன்னா நடுவில் 2 இருக்கும் சரிங்களா. ரைட், ஸோ இது எக்கனாமிக்ஸ்லேயும் இருக்கிற சிலபஸ் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் சரிங்களா. தமிழ் மீடியம் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலேயுமே இருக்கும் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். ரைட், ஸோ இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், இதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இந்த கேள்விக்கு சரியாக விடையளிக்கணும் சரிங்களா, எழுதிக்கங்க. இந்த கேள்வியை கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம், யார் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். இது எக்ஸாமில் கேட்குற க்வெஸ்சன்ஸ். நான் இந்த உங்களுக்கு நடத்துறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நடந்த ஏஎஸ்ஐ க்வெஸ்சன்ஸ் அது எல்லாத்தையும் பார்த்து தான் வந்திருக்கேன். அதே பேட்டர்னில் தான் இருக்கும், சிலபஸ் எல்லாமே அதே சிலபஸ் தான். ஏஎஸ்ஐனா அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர், அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர்னு ஒரு வரும், அந்த போஸ்ட் எல்லாத்துக்குரிய தான். முதல், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பாருங்களேன். முதல் 10 முழு எண்களின் இடைநிலை என்ன? டேக் திஸ் ப்ராப்ளம். ஆர் வாட் இஸ் த அல்லது ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 ஹோல் நம்பர்ஸ். Find the median of first 10 whole numbers. Tell me answer. வெங்கட சுப்பிரமணியன் பாருங்க, வெங்கட சுப்பிரமணியன் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாரு, ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்டார். என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க வெங்கட சுப்பிரமணியன்? ரைட், மொதல் எண்களை எழுதுங்க, எண்களை எழுதணும். முழு எண்கள், இயல் எண்கள்னால் 1, 2, 3 எழுத ஆரம்பிக்கக்கூடியது, முழு எண்கள்னால் 0 ஆரம்பிக்கக்கூடியது. அப்போ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 நிப்பாடிக்கணும். முதல் 10 முழு எண்கள்னு கேட்குறாங்க. 10 முழு எண்கள்னா என்னது? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அவ்வளோதான். 10 போடக்கூடாது, 10 போட்டால் 11 எண்கள் ஆயிடும். இப்போ இதில் பாருங்க, இதில் எது நடுவில் இருக்குதுன்னு பாருங்க சரிங்களா. ஸோ அப்போ இதில் வந்து எது வந்து நடுவில் இருக்கு, வரிசையாக இருக்கு, அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டோம், ஏறு வரிசையாக எழுதிட்டோம். 1, 2, 3, 4 அப்போ இங்கே 10 நம்பர் இருக்கு, இந்த பக்கம் 4, அப்போ 2 நம்பர், இந்த 2 நம்பர் தான் நடுவில் இருக்கு. அப்போ இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும், இதற்கு சராசரி கண்டுபிடிக்கணும். அப்போ 4 + 5/2 விச் இஸ் ஈக்குவல் டு 4.5. சரிங்களா. ஸோ 4 + 5/2 அது வந்து 4.5. ஸோ முதல் 10 முழு எண்களின் இடைநிலை.
சரிங்களா? வேற ஏதாவது டவுட், ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப இதை எப்படி கேட்கறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், எது எப்படி கேட்கறாங்கிறத பொறுத்து. முதல் பத்து இயல் எண்களின் இடைநிலைன்னு ஆன்சர் என்ன? வாட் இஸ் த மீடியன் ஆஃப் ஃபர்ஸ்ட் டென் நேச்சுரல் நம்பர்ஸ்? ஃபர்ஸ்ட் டென் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டென் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கேட்டா ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் டென் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா 5.5. அப்போ அஞ்சாவது நம்பரும் ஆறாவது நம்பரும் பார்க்கணும். அஞ்சாவது நம்பர் அஞ்சு, ஆறாவது நம்பர் ஆறு. அஞ்சு பிளஸ் ஆறு பை ரெண்டு எவ்வளவு? 5.5. சரிங்களா? ஸோ அது மாதிரி இப்போ இதுல கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? யாரு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். இது இதை கண்டுபிடிங்க. எக்ஸை இது மாதிரி எக்ஸாம்ல கேட்பாங்க அடிக்கடி. எக்ஸை எஃப்ஐ நல்லா புரிஞ்சுக்கங்க. இது எக்ஸ்ஐ, இது எஃப்ஐ. எக்ஸ்ஐ 10, 15, 20, 25, 30, 5, 3, 2, 2, 1. Find the median. அதாவது கொடுத்திருக்க தரவுகளை வந்து இந்த மாதிரி அலைவன்ல ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டிருக்கேன். எக்ஸ்ஐ எஃப்ஐ, எஃப்ஐனா அலைவன் சொல்லியிருக்கேன். ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னதுன்னா, இது மார்க்னு வச்சுக்கீங்களேன், ஒரு வகுப்புல மார்க், அதிகபட்ச மார்க் 30. 10 மதிப்பெண் எடுத்தவன் 5 பேரு, 15 மதிப்பெண் எடுத்தவன் 3 பேரு, 20 மதிப்பெண் எடுத்தவன் 2 பேரு, 25 மதிப்பெண் எடுத்தவன் 2 பேரு, 30 மதிப்பெண் எடுத்தவன் 1 பேரு. இப்போ டோட்டல் பண்ணிங்கன்னா ஒரு கிளாஸ்ல உள்ள மொத்த மதிப்பெண், மொத்த பேர் எத்தனைன்னு தெரியும். மொத்த பாருங்க, இது 4 போட்டுருங்க. இந்த மாதிரி இருக்கட்டும். இப்ப பாருங்க, மொத்த மதிப்பெண் என்னன்னு பாருங்க, மொத்தத்தை கூட்டுங்க. 16 பேர். சோ மொத்தம் 16 பேர். சரிங்களா? இப்போ இதுக்கு நீங்க கண்டுபிடிக்கணும், இதுக்கு ஃபைண்ட் த மீடியன். இதை மாத்திக்க, நான் மாத்திருக்கேன் நம்பர். 30க்கு வந்து ஃப்ரீக்வன்சி 1 போட்டிருந்தேன், இப்ப 4 ஆக்கியிருக்கேன். சரிங்களா? ஃபைண்ட் த மீடியன், இடைநிலை என்ன? இதை செப்பனிடப்படாத புள்ளி விவரமா எப்படி எழுதுறது? செப்பனிடப்படாத புள்ளி விவரம்னா என்னதுன்னா, ரா டேட்டா, ரா டேட்டாவா தான் இப்படி எழுதிருக்கணும். ரா டேட்டாவை எழுதுனீங்கன்னா 16 பேர்த்தோட ரா டேட்டா எழுதணும். எப்படி எழுதுவீங்க ரா டேட்டா தெரியுங்களா? இங்க பாருங்க, ரா டேட்டா, இந்த 16 பேரோட ரா டேட்டா செப்பனிடப்படாத புள்ளி விவரம் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். 10, 10, 10, 10, 10 எத்தனை தடவை? 5 தடவை எழுதணும். ஏன்னா 10 மார்க் எடுத்தவன் 5 பேர். அதுக்கப்புறம் என்னது? 15, 15, 15 மூணு தடவை எழுதுவேன். அப்புறம் 20, 20 அப்படின்னு 2 தடவை எழுதுவேன். 25, 25 2 தடவை எழுதுவேன். 30, 30, 30, 30 இப்போ சொல்லுங்க, வாட் இஸ் த மீடியன்? ஸோ மீடியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மொத்தம் 16 பேரா? அப்போ நமக்கு தெரியும் இதுதான் என். என்னங்கிறது 16, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னங்கிறது. அப்போ வாட் இஸ் இடைநிலைங்கிறது என்னதுன்னா, என் பிளஸ் 1/2. அப்போ 16 + 1/2. அப்போ என்னதுன்னா, 16 + 1/2 அப்படின்னா என்ன அர்த்தம்? 8.5th ஐட்டம். அப்போ இங்கே பாருங்க, இது வரைக்கும் இதில் சிஎஃப்ஐன்னு சொல்லுவாங்க, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இது 5, இது 8, இது 10, இது 12, 16. மொத்தத்தில் 16 இருந்துருச்சா? அப்போ எனக்கு 8.5. அப்போ 8ங்கிறது இங்கே இருக்கு. 9th, 8th ஆள் இதுலயே பாருங்க, 8th ஆளோட மதிப்பெண் என்னவா இருக்கும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8th ஆளோட மதிப்பெண் 15. அப்போ 9th ஆள், மொத்தம் 16 இருக்க, 9th ஆளோட மதிப்பெண் 20, இங்க 20. அப்போ இது ரெண்டுக்கும் ஆவரேஜ் எடுக்கணும். ஸோ தேர்ஃபோர் 7.5. வெரி குட். யுவஸ்ரீ சொல்லியிருக்கிறாங்க கரெக்டா, ராஜேஷ் சொல்லியிருக்கிறாங்க, அஜித்குமார் சொல்லியிருக்கிறாங்க, கரெக்டா சொல்லியிருக்காங்க.
சிவஸ்ரீ, ராஜேஷ், அஜித்குமார், கௌசல்யா, செல்வராஜன் மிகச்சரியாக விடையிறாங்க. சில பேர் கொஞ்சம் உடனே கொஞ்சம் புரியாது. இது யாருக்காவது புரியலைன்னா சொல்லுங்க, புரியலன்னு சொல்லுங்க. ஆன்லைன் கிளாஸ் வகுப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், கிளாஸ் ரூம் கிளாஸ்ல கூட நேரடி கிளாஸ்லலாம் நிறைய பேர் டவுட்டே கேட்க மாட்டாங்க, புரியலைன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆன்லைன் வகுப்பு அப்படி கிடையாது, சார் புரியலை சார் அப்படின்னா உடனே சொல்லுவாங்க, புரியலை அப்படிங்கிறத அவங்க உடனே சொல்லுவாங்க. பாருங்க, ஒன் செகண்ட், வெரி குட். ஸோ புரியாது எல்லா நான் சொல்கிறேன், திரும்ப இது நிறைய பேத்துக்கு புரியாது, நிறைய பேருங்க டிபெண்ட்ஸ், ஒரு தடவை இல்லை புரியாது, அடுத்த தடவை சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. ரைட், மொத்தம் 16 பேர். 16 பேர்த்தில் சராசரிங்கிறது 16+1/2 8.5. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி மீடியனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் என்ன அப்படின்னா n+1/2 ஐட்டம். அப்போது மொதல் இதை புரிஞ்சுக்கணும். இந்த இது இருக்குது இல்லைங்களா, இங்கே போட்டிருக்க அந்த அட்டவணை இருக்குல்ல, அந்த அட்டவணையை முதல் புரிஞ்சுக்கணும். அட்டவணை என்ன சொல்லுவது தெரியுமா, 10 மதிப்பெண் எடுத்தவன் 5 பேர், 15 மதிப்பெண் எடுத்தவன் 3 பேர், 20 மதிப்பெண் எடுத்தவன் 2 பேர், 25 மதிப்பெண் எடுத்தவன் 2 பேர், 30 மதிப்பெண் எடுத்தவன் 4 பேர். சிஎஃப் எப்படி சார் அப்படின்னு சங்கர் கேட்குறாரு. சிஎஃப்ங்கிறது இந்த நம்பரை அப்படியே வச்சுக்கோங்க, இந்த 5 இருக்குல்ல, இந்த 5-ஐ 3-ஐயும் கூட்டி இங்கே போடுங்க. 5-ஐ 3-ஐயும் கூட்டிங்கன்னா 8, 8-ஐ 2-ஐயும் கூட்டிங்கன்னா 10, 10-ஐ 2-ஐயும் கூட்டிங்கன்னா 12, 12-ஐ 4-ஐயும் கூட்டிங்கன்னா 16. சங்கர் இப்போ தெரியுதா சிஎஃப்ங்கிறது ஏன், குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, எதற்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் வகுப்பில். இன்றைக்கி கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையுமே சொல்ல முடியாது, நான் ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு என்ன அந்த சிலபஸில் இருக்கிறதுல ஒரு போர்ஷனை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ 16/2 8.5 ஐட்டம். அப்போது இதில் 10, 5-னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 10 மார்க் எடுத்தவன் 5 பேர், 10 மார்க் எடுத்தவன் 5 பேருனா 10, 1, 2, 3, 4, 5 வரிசையாக 10. ஸோ 8.5 வேல்யூ பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா என்ன, எண்ணுங்கிறது இருக்குல்ல இந்த டோட்டல் எண்ணு, இதோட n+1/2 இதான ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். வாட் இஸ் மீடியன், இதான ஃபார்முலா பாருங்கள், மீடியனோட ஃபார்முலா என்னது, n+1/2 ஐட்டம், இதான் மீடியனோட ஃபார்முலா. சில பேர் சொல்லுவாங்க சார் ஆட் நம்பராக இருந்தாவா ஈவன் நம்பராக இருந்தாவா, எதுவாக இருந்தாலும் இதான் ஃபார்முலா. ஆட் நம்பருக்கு ஒரு ஃபார்முலா, ஈவன் நம்பருக்கு ஒரு ஃபார்முலாலாம் எடுக்க வேணாம், எதுவாக இருந்தாலும் இதான் ஃபார்முலா. ஸோ அதான் அந்த 8.5. அப்போ 8.5-னா என்னது அப்படின்னா, இங்கே பாருங்க, இங்கே இங்கே பாருங்க, 1, 2, 3, 4, 5 ஏன் 5 போட்டிருக்கீங்கன்னா 10 மதிப்பெண் எடுத்தவன் 5 பேர் கொடுத்துருக்கான். அடுத்து 6, 7, 8 நமக்கு இதெல்லாம் வரிசையாக எழுதிட்டு அப்படி இந்த டேட்டாவை எழுதுனீங்கன்னா இப்படி தான் வரும். 16 பேர் எழுதுனீங்கன்னா 16 நடுவில் இருக்கிறது என்னது, 8வது ஆள், 9வது ஆளோட மார்க். 8வது ஆள் யார், 5, 6, 7, 8 8வது ஆள் 15, 9வது ஆள் மார்க் 20. அப்போ இது 2-ஐயும் கூட்டி 2 வகுத்தீங்கன்னா 17.5. அது ஓகே சார், 8.5 கமெண்ட்ஸ், பட் ஆன்சர் 7.5 எப்படி சார், 8.5ங்கிறது ஆன்சர் கிடையாது, 8.5 உறுப்பு. உறுப்பு 8.5 டேட்டா, இது 8வது வந்து 15, 9வது 20, 8.5 எங்க இருக்கு, 2 நடுவில் தானே இருக்கும், அதனால இது 2 கூட்டி 2 வகுக்கணும். புரியுதா, புரியுதா, இன்னொரு ப்ராப்ளம் கொடுக்குறேன் கண்டுபிடிங்க, சிம்பிளா ஒன்று கொடுக்குறேன் கண்டுபிடிங்க, ஃபைண்ட் த மீடியன், 5, 10, 15, 20, 25, 30, 35, 40 1, 3, 4, 7, 8 find the medium.
இதுக்கு இடைநிலை காண்க, ட்ரை பண்ணுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஃபைண்ட் த மீடியம், ட்ரை பண்ணுங்க, இத மாதிரி கூட்டி பாருங்க. பதினஞ்சு பதினஞ்சு இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தாறுக்கு ஆறு மீதி நாற்பத்தி ஆறு. அப்ப நாற்பத்தி ஆறுனா என்னதுன்னா நாற்பத்தி ஆறு பிளஸ் ஒன்னு பை இரண்டாவது உறுப்பு, அப்போ இருபத்தி மூன்றையாவது உறுப்பு. அப்ப இருபத்தி மூன்றையாவதுனா எங்க பார்க்கணும், இருபத்தி மூன்றையாவது. அப்ப இங்க பாருங்க, சிய போறதுன்னா போடுங்க சிஎஃப்ஐ, ஒன்று நாலு எட்டு பதினஞ்சு டு இருபத்தி மூணு, இருபத்தி மூணு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு. அப்போ இருபத்தி மூணாவது உறுப்பு இருபத்தஞ்சு, இருபத்தி நாலாவது உறுப்பு முப்பது, அப்போ ரெண்டுக்கு நடுவில். ஸோ தேர்ஃபார் ஆன்சர் இஸ் வாட்டு 27.5. ஓகே, நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க. த ஆன்சர் இஸ் 27.5. எங்கே வருதுங்கிறது லொகேட் பண்ணு. இப்போ இன்னொன்று போகிறேன், இது ரொம்ப சிம்பிளானது, கண்டுபிடிங்க பார்க்கலாம். எக்ஸ்ஐ எஃப்ஐ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு நாலு ஆறு ரெண்டு பாருங்க, கூட்டி பாருங்க, நாலு பத்து பதினெட்டு ரெண்டு இருபது இருபத்தி மூணு, அப்போ 23 + 1/2. ஆடு வந்துச்சுன்னா ஈஸியா வந்துடும், 24/2. 24/2 என்னது 12. அப்ப பன்னெண்டாவது உறுப்பு என்னன்னு கேக்குறாங்க, பன்னெண்டாவது உறுப்பு என்னது பாருங்க, இது 8 4 பன்னெண்டாவது உறுப்பு. சோ தேர்ஃபோர் ஆன்சர் என்னது, பன்னெண்டாவதுன்னா இங்க தானே வரும், ரெண்டு தானே. சோ தேர்ஃபோர் இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டு தான் விடை. எப்படி 1.5 வரும் லாவண்யா, ரெண்டு தான் விடை. இங்க இதை வேணா எழுதுங்க, ஒண்ணுங்கிறது எட்டு தடவை போட்டிருக்கோம், ஒன்னு 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 ஒன்று 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 ஒன்று, இதோட மீனிங் அதானே, ஒன்று எட்டு தடவை போடுறோம், ரெண்டை நாலு தடவை போடுறோம், அடுத்து ரெண்டு 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 ரெண்டு, மூணு ஆறு தடவை போடுறோம், மூணு 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 மூணு, அப்படி தான் எழுதுறோம். ஸோ அப்போ நமக்கு பன்னெண்டாவது உறுப்பு என்னென்னு கேட்குறாங்க, அசெண்டிங் ஆர்டர் இருக்குது. பன்னெண்டாவது உறுப்பு பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு, பன்னெண்டாவது உறுப்பு ரெண்டு, தட்ஸ் ஆல். ஸோ தேர்ஃபோர் 2 இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதுங்களா, தப்பாக போடுறது பிரச்சனை இல்லை லாவண்யா, அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆன்சர் 1.5 - 2? ஆன்சரு சென்னது 2. ஸோ இது வந்து ஒரு ஒரு மீடியங்கிற கான்செப்ட். ரைட், ஸோ நான் சொன்ன மாதிரி தான் மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸஸ் உண்டு, எக்கனாமிக்ஸ் கிளாஸஸ் உண்டு. எக்கனாமிக் கிளாஸஸ் போத் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும், பட் மேத்ஸ் கிளாஸ் வந்து ஒன்லி இன் இங்கிலீஷ் மீடியம். ரைட், என்டையர் சிலபஸ் ஆஃப் மேத்ஸ் 9 யூனிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 9 யூனிட்ஸ். வேறு ஜென்ரலாக டவுட் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா நான் இது பண்ணிடுறேன் உங்களுக்கு இந்த நம்பரில். சரிங்களா, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப் வரும். வாட்ஸ்அப் இந்த நம்பர் ஏற்கனவே இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா எது நீங்கள் பண்ண வேணாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் இதில் வந்துடும். பட் இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு எது இதுவரைக்கும் மெசேஜே வரல அப்படின்னா இந்த நம்பரில் உங்கள் ஃபோனில் ஸ்டோர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு CSS அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சப்ஜெக்டை இங்கே எழுதுங்க. சரிங்களா, நான் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கேன், இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுறேன், இன்றைக்கி நைட்டே வந்துடும். மேத்ஸ் தமிழ் நடத்த, மேத்ஸ் தமிழ் கிடையாது,
தமிழில் பேசி நடத்தலாம், பட் தமிழில் வச்சு இது பண்ணுறதுலாம் தெரியாது. டிஃபரன்ஷியல் ஈக்குவலேஷன், டிஃபரன்ஷியல் கேல்குலஸ், இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கலாம், பட் ரியல் அனாலிசிஸ், மாடல் அல்ஜிப்ரா அதெல்லாம் தெரியாது, எனக்கு தெரியாது அவ்வளோ. மேத்ஸ் கிளாஸ் தனியாக தான் நடக்கும், மேத்ஸ் கிளாஸ் தனியாக நடக்கும், எக்கனாமிக்ஸ் கிளாஸ் தனியாக நடக்கும், அதுக்கு இதுக்கு கம்பை இதே கிடையாது. மேத்ஸ் கிளாஸ் தனி, எக்கனாமிக்ஸ் கிளாஸ் தனி, ஜிஎஸ் கிளாஸ் தனி. பேப்பர் ஒன்றுக்கு ரெண்டு கிளாஸ், பேப்பர் டூக்கு ஒரே கிளாஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிளாஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போதைக்கு மேத்ஸ் கிளாஸ் தான் உண்டு, 9 யூனிட்ஸும் கவர் தான் பண்ண போகிறோம். சார் பிஎஸ்டிஎம் யூ சென்டர் மூலமாக அப்ளை பண்ணணுமா சார், இல்லை டைரக்டாக ஸ்கூலுக்கு போய் வாங்கணுமா? ஸ்கூலில் போய் தான் வாங்கணும். நீங்கள் எல்லா ஃபீஸும் நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். டெஸ்ட் பேட்சும் தனியாக இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எழுதுகிறேன். கிளாஸஸ் டைமிங்ஸ் தான் இன்னும் நான் முடிவு பண்ணலை, கிளாஸ் டைமிங்ஸும் உங்களுக்கு முடிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். மோஸ்ட் ப்ராபலி கிளாஸஸ் வந்து ஈவினிங்ஸில் இருக்கும், சில சமயம் மார்னிங்ஸ்லேயே இருக்கும், ஏர்லி மார்னிங்ஸ்லேயே இருக்கலாம். இப்போதைக்கு இருக்கிற டைமிங் நான் சொல்கிறது, அதாவது நான் சொல்கிறது மேத்ஸ் கிளாஸ். க்வெஸ்சன்ஸ் வந்து மேத்ஸில் வந்து மேத்ஸில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, சில சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, தியரம்ஸ் கேட்பாங்க, அந்த தியரம்ஸோட ஸ்டேட்மெண்ட் இருக்குது அதை வச்சு கேட்பாங்க, அப்புறம் பேசிக்கலாக அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸ் ஆஃப் மேத்ஸ். மேத்ஸ் சிலபஸ் வந்து பிஜிடிஆர்பினா கிட்டத்தட்ட பிஜிடிஆர்பி லெவல் தான், பட் பிஜிடிஆர்பி லெவலுக்கு இல்லைனாலும் கிட்டத்தட்ட அதே தான். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இங்கே கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறதுனால அதை விட கொஞ்சம் லெவல் ஒரு ஒரு இது வந்து பிஎஸ்சி தானே, இங்கே சிலபஸ் சிலபஸ் வந்து பிஎஸ்சிங்கிற சிலபஸ் ஆகுது. பேப்பர் டூ கிளாஸ் இருக்குது, பேப்பர் டூ தான் 10 யூனிட்ஸ் இருக்கு, அது எல்லாமே இருக்குமே ஜென்ரல் ஸ்டடிஸ். அது வந்து அப்படியே பேப்பர் டூ அப்படிங்கிறது குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, DO அதோட சிலபஸ் ரெண்டும் சேர்ந்தான், சரிங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தனா கேளுங்க, மற்ற டவுட் வேறு ஏதாவது இருந்தனா இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ இந்த கிளாஸை இதோட முடித்துக்கொள்வோம். ரிசர்வ்டு கேட்டகரி எக்ஸ்பிளைன், ரிசர்வ்டுங்கிறது என்ன இருக்கும், அந்த 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 கேரி ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வேக்கன்சி தான் சொல்கிறீங்களா? அடுத்து சார் பிஏ பிஎஸ்சி மேத்ஸு கரஸ்பாண்டன்ஸ்லாம் முடித்து என்ன பாஸ் பண்ண முடியுமான்னு ப்ளீஸ் சொல்லுங்கள் சார். பிஎஸ்சி கரஸ்பாண்டன்ஸில் படித்தாலும் சரி, பட் இப்போ வந்து மேத்ஸ் கற்றுக்கணும். அப்போ நீங்கள் கரெக்டாக மேத்ஸ் படிக்காமல் கூட போயிருந்துருக்கலாம், இப்போ கான்செப்ட் வைஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பண்ணலாம். டெஸ்ட் பேட்ச் அவைலபிள்னு சொல்லிட்டேன், ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் க்வெஸ்சன்ஸ்லாம் வராதிங்க, சரிங்களா? ஈவன் 11th 12th வேணால் சில டாபிக்ஸ் வரும், இங்கே டைம் அண்ட் ஒர்க்கு, ரேஷியோ, எல்சிஎம் எச்சிஎஃப் அதெல்லாம் இங்கே கேட்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த பேர வகுப்பு இருக்குது, அதனால் போகணும், சரிங்களா? எப்எஸ்ஓன்கில் கிளாஸஸ் இருக்குது, ஸோ அதனால் இந்த கிளாஸை இதோட முடித்து கொள்வோம். நன்றி. வேறு ஏதாவது நம்பர் ஏதாவது டவுட் வேணால் இதில் வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், 9840433955. ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு வகுப்பு எடுக்கலைனா கூட, பேப்பர் 1 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வகுப்பு எடுக்கலைனா கூட டெஸ்ட் பேட்சுக்கு பண்ணுவோம், சரிங்களா? ஏற்பாடு பண்ணுவோம். நன்றிங்க.